கோவை மாவட்டம் துடியலூர் அடுத்த தொக்கம்பட்டி பகுதியில் குடிபோதையில் தகராறு செய்த மகனை கொன்ற தந்தையை கைது செய்த காவல்துறையினர். கோவை மாவட்டம் துடியலூர் அடுத்துள்ள தொக்கம்பட்டி பூங்கா நகர் ஆஞ்சநேயர் கோவில் வீதியில் வசித்து வருபவர் 50 வயதான முகமது ரஃபிக். இவரது மனைவி உமேரா. இவர்களுக்கு திருமணமாகி 22 வயதில் ஷாஜஹான் என்ற மகன் உள்ளதாக கூறப்படுகிறது. உமேரா தனியார் மருத்துவமனையில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வருகின்றார். ஷாஜஹான் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருகின்றார். மேலும் ஷாஜஹானுக்கு குடிப்பழக்கம் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை 1 மணி அளவில் வீட்டிற்கு வந்த ஷாஜஹான் தனது தாயாரிடம் மது அருந்த பணம் கேட்டு வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது வீட்டில் தூங்கிக் கொண்டு இருந்த முகமது ரஃபிக் தனது மகன் ஷாஜஹானிடம், ஏன் இப்படி அடிக்கடி குடித்துவிட்டு வந்து தகராறு செய்கிறாய் என்று கேட்டதில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முகமது ரஃபிக் வீட்டில் இருந்த கத்தியை கொண்டு தனது மகன் ஷாஜஹானின் வயிற்றுப்பகுதி மற்றும் முதுகு பகுதியில் இரு இடங்களில் கத்தியால் குத்தியுள்ளார். இதில் ஷாஜஹான் குடல் சரிந்த நிலையில் கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அடுத்து முகமது ரஃபிக் மற்றும் அவரது மனைவி உமேரா ஆகியோர் நேரடியாக துடியலூர் காவல் நிலையத்திற்கு சென்று தகவல் தெரிவித்ததோடு சரணடைந்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஷாஜஹானின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து முகமது ரஃபிக் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடிப்பதற்கு பணம் கேட்டு தகராறு செய்த மகனை தந்தையை கொலை செய்த சம்பவம் துடியலூர் அடுத்த தெப்பம்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.